ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டெலிவரி டிப்ஸ். நார்மல் டெலிவரினா என்ன, அது வந்து எவ்வளோ மணி நேரம் இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் வலி வந்ததுக்கப்புறம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அட் தி சேம் டைம் என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே 59 ரூபா பே பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க 59 ரூபா கொடுத்து. இது முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரினா என்னன்றதை பார்த்துடலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். உங்களோட பிறப்புறுப்பு வழியாக குழந்தை வெளியில் வர டெலிவரி தான் வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வாரத்திலிருந்து நார்மல் டெலிவரி வரத்துக்காக வலி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தம் வந்து 40 வாரம் வரைக்கும் கூட குழந்தை இருக்கும், உங்களுக்கு வந்து பெயின் வந்து 34வது வாரத்திலிருந்தே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. 33, 34, 35, 36 அதுக்கப்புறமேல எப்போ வேணுமாலும் வந்து பெயின் வர ஸ்டார்ட் வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளவு நேரம் வந்து இந்த பெயின் இருக்க ஸ்டார்டிங் வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மைல்டாக ஒரு மணி நேரம் அப்படி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஹெவி பெயினாக, உங்களால் சுத்தமாக தாங்க முடியாத அளவு பெயினாக பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக 2 to 2.5 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் 2.5 மணி நேரத்தில் டெலிவரி எல்லாருக்கும் ஆகுமான்றதை நம்மளால் சொல்ல முடியாது. எதனால் நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. எதனாலனா ஃபர்ஸ்ட் பேபி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகி டெலிவரி ஆகிற மாதிரி இருக்கும், செகண்ட் பேபி வந்து சீக்கிரமாக வெளியில் வந்துருவாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 14 மணி நேரம் வந்து, அதாவது பர்த்து பெயின் இருந்துச்சு. ஆனால் எனக்கு செகண்ட் பேபிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 2.5 மணி நேரம் தான் வந்து பெயின் இருந்தது. கரெக்டாக 2.5 to 3 மணி நேரம் தான் வந்து பெயின் இருந்தது. ஸோ நல்ல பெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ஹவர் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியில் உள்ளதெல்லாம் தாங்கக்கூடிய அளவு தான் பெயினாக இருந்தது. ஸோ இந்த கணக்குப்படி தான் வந்து உங்களுக்கும் பெயின் இருக்கும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து 8 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு பெயின் இருந்து பேபி பார்ன் ஆகிடுவாங்க. பெயின் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கே வந்து பெயின் வந்துடாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ளீடிங்கோ இல்லை வந்து பனிக்குடம் நீர் உடையிறதோ அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ப்ளீடிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜோட கலந்து பிளட்டோட சேர்ந்து ப்ரௌனிஷாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாகவே ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் ஒரு சில பேர்த்துக்கு ஆகும், அதை பார்த்தும் நீங்கள் பயந்துடக்கூடாது. அந்த இது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அந்த பிளட்டு கலந்து வர்றது. அப்படி இல்லைனால் பனிக்குட நீர் உடஞ்சிரும். பனிக்குட நீர் உடஞ்சிருச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு யூரின் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகும். அந்த தண்ணியை தொட்டு பார்த்தா அது வந்து பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். அதுதான் வந்து பனிக்குட நீர். அது வந்து ஸ்மெல்லும் வராது, யூரின் மாதிரி வந்து ஸ்மெல்லும் வராது. இப்படி தான் ப்ளீடிங்கு இல்லைனா வந்து பனிக்குட நீர் உடஞ்சி நம்மளுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா ஒரு சில பேருக்கு ஸ்டார்டிங்லே பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் பெயின் ஸ்டார்ட் ஆகிறது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முதுகுப்புறத்துலேருந்து வலி ஸ்டார்ட் ஆகும். ஸோ வலி வந்து எடுத்தோன்னே வயிற்றுக்கு வராது, உங்களுக்கு பின்முதுகுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இடுப்போட உங்கள் ரெண்டு இடுப்புக்கு சைடுலேருந்து வந்து அப்புறம் தான் முன்னாடி வரும். அதுதான் டெலிவரி பெயின். ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டு விட்டு வலிக்கும். அது வந்து ரொம்ப மெயினாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வலி வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அது வந்து டெலிவரி பெயின் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் நேரங்கள் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கான்ட்ராக்ஷன் மாதிரி குடிக்கும், ஒரு மாதிரி வந்து சுருங்குற மாதிரி, வயிறு அப்படியே சுருங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே நார்மலாகிடும். ஸோ வந்து சுருங்கி சுருங்கி விரிகிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீலாக இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா பெயினும் விட்டு விட்டு இருக்கும். ஸோ விட்டு விட்டு இருந்தாலும், சுருங்கி சுருங்கி விரிகிற மாதிரி இருந்தாலுமே, பெண் வந்து பின்புறத்திலிருந்து வலி ஸ்டார்ட் ஆகி முன்புறத்துக்கு வந்தாலும், ப்ளீடிங் ஆனாலும், பனிக்குட நீர் உடைஞ்சாலும், உங்களுக்கு ஒரு 16 மணி நேரம் 15 மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் உங்கள் பேபி பானாக போகுது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மல் டெலிவரி ஆகணும்னா என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கையை நீட்டி நம்ம உட்காந்து எந்திரிக்கணும். அதுவே ஒரு பெரிய சூப்பர் எக்ஸசைஸ். நீங்கள் வந்து அந்த எக்ஸசைஸை பண்ண உங்களுக்கு நல்லா வந்து இடுப்பெலும்பு விரிவு கொடுக்கும், பேபி வந்து நல்லா வெளியில் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கையை நிரண்டு நீட்டி கீழே உட்காந்து எந்திரிச்சா போதும். அப்புறம் வாக்கிங்னா கொஞ்சம் வேகமாக நடக்கணும், ஓடக்கூடாது. காலை நல்லா அகண்டு வச்சு நடந்தும், நிறையாவது லாங் இதாக காலை வச்சு நடக்கணும், வேகமாக நடக்கணும், கையை ஆட்டி நடக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து காலை ஆட்டி நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சைடில் உள்ள எலும்புகள் விரிவு கொடுக்கும், அதாவது உங்கள் வெஜைனாவில் உள்ள சைடு பார்ட்ஸ் விரிவு கொடுக்கும். ஸோ பேபி வெளியில் வரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கசாயம். கசாயம் வந்து சோம்பு கசாயம் குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பை ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸாக சுன்ற அளவு எடுத்துட்டு அந்த அரை கிளாஸ் தண்ணியில் கருப்பட்டி வெள்ளத்தை கலந்து குடிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டைம் குடிக்கலாம். இந்த கசாயம் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பெயினாக இருந்தால் நல்ல டெலிவரி பெயினை தூண்டி விட்டுரும். இல்லை அது சூட்டு வழியாக இருந்தால் அப்படியே அந்த பெயின் வந்து குறைஞ்சிரும். ஒரு சில பேருக்கு சூட்டு வழியும் வரும். ஸோ இதை வச்சு வந்து நீங்கள் வந்து டெலிவரி பெயினா இல்லை சூட்டு வழியான்னு தெரிஞ்சுக்கலாம். அட் சேம் டைம் வந்து டெலிவரி பெயினாக தான் ஈஸியாக பேபி வெளியே வரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 9th month இருந்தே ஒரு சொட்டு விளக்கணையை வந்து உங்கள் வெஜைனாவில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டும் குறையும், அட் தி சேம் டைம் வந்து பேபி வலிக்கிட்டு வரத்துக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் வந்து விளக்கெண்ணெய் முட்டை சாப்பிட சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், விளக்கெண்ணெய் முட்டை சாப்பிட்லாமா, நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்கிறாங்களே, ஸோ அது எந்த அளவு உண்மை அப்படின்னு கேட்டதில் அவங்க சொன்னது வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை, விளக்கெண்ணெய் முட்டை சாப்பிட்றனாலும் நார்மல் டெலிவரி ஆகும்லாம் சொல்ல முடியாது. அதுவும் அந்த டைமில் டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறம் விளக்கெண்ணெய் முட்டை சாப்பிட்றனால எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள், நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயில் மிளகுத்தூள் இருக்குது பாருங்கள், மிளகுத்தூளை போட்டு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம உள்ளங்கையில் கிளக்கமாக பார்த்து நக்கிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த நல்லெண்ணெயும் மிளகுத்தூளும் கலந்து நம்ம கொடுக்குற நம்ம வாயில் போட்டு சக் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபி வந்து தலை திரும்பி வெளியே வரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தலை திரும்பாத பேபியும் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து தலை திரும்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வார்ம் வாட்டரில் பாத் பண்ணணும். நீங்கள் வந்து சுடுத்தண்ணியில் குளிக்கிறனால உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, வெது வெதுன்னு இருக்க தண்ணியாக இருக்கணும். நீங்கள் வந்து டெலிவரி பெயின் வந்த உடனே தலை குளிச்சிடணும். எதனால் பெரியவங்க தலை குளிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் சூடு இருந்தாலுமே வந்து உடம்புல இறங்கிரும், அதுவும் குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் பாடியும் ரிலாக்ஸாக இருக்கும். எதனாலனா உங்களுக்கு டெலிவரிக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாடி பெயின்லாம் வரும், அது முன்கூட்டியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஹீட் பாத்து, அதாவது வார்ம் வாட்டர் பாத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் நம்ம பெரியவங்க எந்த ரீசனுக்காக சொல்லுவாங்கன்னா, குழந்தை வழின்னு வந்தோடனே வீட்டில் தலை தேய்ச்சி குளிச்சுட்டு போயிடணும் அப்படின்னா, நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேலு தலை தேய்ச்சி குளிக்கிற நாளுன்னு ஒரு நாள் வச்சிருப்பாங்க. அது வந்து 20th நாளோ இல்லை ஒரு மாசம் கழிச்சோ 40th நாளோ அப்படிதான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம்லாம் பார்த்து தலைக்கு ஊற்றுவாங்க. அந்த தலைக்கு ஊத்துறப்ப தான் குழந்தைக்கும் தலைக்கு ஊற்றி வரமுறைலாம் செஞ்சு உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த டேட்டு வரைக்கும் உங்களால தலை குளிக்காம இருக்க முடியாது இல்ல. ஸோ வந்து அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க தலை குளிச்சாலுமே உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபிக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் சொல்றது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், அதனால குழந்தை பிறக்கிற அன்னைக்கு நீங்க குளிச்சுட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் தாங்கும்ல, அதுக்காக. நெக்ஸ்ட் இதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவீங்க. ஸோ அட்மிட் ஆகி இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1-2 hours வந்து கேரண்டியாக சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஈஸியாக பேபி வலிக்கிட்டு நார்மல் டெலிவரி ஆகிடுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பயந்துட்டோ இல்லை அந்த எப்படி பெக்க போகிறோம் அப்படின்ற பயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி ஹை ஆகிடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி வேஸ்ட் ஆகிடும். பிபி ஹை ஆனால் உடனே வந்து டாக்டர் சிசெஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எதனாலனா ஃபிக்ஸ் வந்துடும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் கட்டாயம் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்ல முறையில் நார்மல் டெலிவரி ஆயிடணும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி சாமிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.